அன்பு தந்தையே உங்கள் புத்திரனாகிய நான் மகா பெரிய சக்கரவர்த்தி ஆவதற்கு ஆசீர்வதியுங்கள் தந்தையே ஆசீர்வதியுங்கள் அது நீங்கள் ஆரம்பியுங்கள் நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாறும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் நல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வேண்டும் பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்தச் செய்ய வேண்டும் பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும் கவனித்தீரா எதை மன்னா இவன் பாடிய துதியை கவனித்தீரா இல்லை மன்னா நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு இப்பொழுதாவது கவனித்தீரா ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா நீரெல்லாம் ஒரு அமைச்சன் விட்டுவிட்டானா நெஞ்சு பொறுக்கவில்லை இப்பொழுதே என் வாளை வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன் மன்னா மன்னா என்ன இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது எதற்காக இங்கு என்ன நடக்கிறது அந்த உடல் இந்த தலையோடு இணையப் போகிறது அந்த உடல் இந்த தலை அப்படி என்றால் கொலையா கொலை அல்ல கலை கொலை எப்படி மன்னா கலையாகும் நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கொரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய் இல்லை மன்னா இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும் சற்று தாமதித்திருந்தால் என் சோழியை முடித்திருப்பார்கள் 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே ஆமா மன்னா தள்ளுங்கள் அந்த இனாம் இனாம்